நம்ம வண்டிக்கு புதுசா ஒரு நம்பர் பிளேட் மாட்டிருக்க. அது இல்லன்னா போலீஸ்காரங்க நம்ம டங்கு வர அத்துருவாங்க. அதனாலதான் நானே எழுதி மாட்டிட்டேன். டேய் ஊட்டி வந்தாச்சு குளிரும் போதே நினைச்சேன். என்னடா ரிசெப்ஷன்ல ஒருத்தரையும் காணோம் காபி ஈப்பி குடிக்க போறானப்பா ஆள் இருக்கறது உங்க கண்ணுக்கு தெரியல என்னடா சத்தம் மட்டும் கேக்குது ஆளை காணோம் ஏப்பா ஒருவேளை அந்த ஹோட்டல்ல ஆவி இருக்குமோ ஆவி இல்ல மண்ணாங்கட்டியும் இல்ல நான் ஒருத்தி இருக்கறது உங்களுக்கு தெரியல ஓ நீதான் இங்க மேனேஜரா அப்படினா உங்க ஜெனரல் மேனேஜர் குள்ளமணியா தமாஷா பேசுறீங்களா அங்கிள் பேசி டாடி குட் மார்னிங் சார் நான் தான் இங்க மேனேஜர் ஏன் சார் வேலை நேரத்துல இப்படி பொறுப்பு இல்லாம குழந்தைய விட்டுட்டு போனா எப்படி சார் உள்ளே வீடு இருக்குதுங்க சோறு கொதிச்சது அதான் குழந்தைய ஒரு அஞ்சு நிமிஷம் பாத்துக்க சொல்லிட்டு சோறு வடிச்சிட்டு வந்தேன் சாரி சார் இது அவங்க அம்மா செய்ய மாட்டாங்களா பெரிய மகாராணியா இல்ல அங்கிள் எனக்கு அம்மா இல்ல எங்க அம்மா செத்துட்டாங்க கவலைப்படாதம்மா எனக்கும் அம்மா இல்ல ஐம் சாரி சார் பரவாயில்லைங்க ஏ சார் இப்போ உங்களுக்கு டபுள் ரூமா இல்ல காட்டேஜா நல்ல ஏசி ரூமா பார்த்து ஒன்னு குடுக்குறேன் ஊட்டில ஏசி ரூமா என்ன சார் கேக்குறீங்க ஓ இது ஊட்டில ஏசி ரூம் இருக்காத இல்ல மறந்துட்டேன் சார் அவன் ஒரு இடியட் அவனுக்கு ஒன்னும் தெரியாது நீங்க ஒரு டீலக்ஸ் ரூம் போட்டு கொடுங்க தரேன் சார் இதுல உங்க பேரு மத்த விவரம்லாம் எழுதுங்க டேய் எனக்கு ஒன்னு குடுறா ஆ நீங்க எனக்கு தெரியும் ஆண்டி இதுதானே உங்க பாஸ் ஆமா இதேதா யாரு கண்ண திருடினது நான் சொன்னா உங்களால திருடனை கண்டுபிடிக்கவே முடியாது என்னமா சொல்ற நீ ஆமா ஆண்டி நீங்க கை கழுவ போயிருக்கும் போது ஒரு காக்கா வந்து இது தூக்கிட்டு போய் வெளியே போட்டுச்சு என் கண்ணு டேசி ஹலோ ஹாய் என்ன அங்கிள் லஞ்சம் கொடுக்கறீங்களா ஏமா அப்படி கேக்குற சும்மா சொன்னேன் குடுங்க அங்கிள் ஏமா இந்த அங்கிள் உங்களுக்கு பிடிக்குமா ஆமா அங்கிள் உங்களுக்கு என்ன மாதிரி அம்மா இல்லன்னு சொன்னீங்கல்ல அதனால உங்க மேல எனக்கு பாவமா இருந்துச்சு சின்ன புள்ளையா இருந்தாலும் நீ கிரேட் அதனால தான் நீ என்ன காட்டி கொடுக்கலையா அதனால மட்டும் இல்ல நாம இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும் கெட்டதே செய்ய கூடாது இல்லையா அங்கிள் குட் கேர்ள் மனதிலே ஒரு பாட்டு மழை வரும் அதை கேட்டு ஒரு பாட்டு மழை வரும்
சார், நீங்க கும்பிடுற இந்த ஜீசஸ நான் கும்பிடுறதில்ல. ஆனாலும் அவர் மேல சத்தியமா சொல்றேன், இது வரைக்கும் திருடனா பொழைச்சுக்கிட்டு இருந்த நாங்க இனிமே திருட போறதில்ல. உண்மையாவா? ஆமா சார், நாங்க இந்த முடிவுக்கு வந்ததுக்கு தேசிதான் காரணம். என் குழந்தையால ஒரு ஜீவன் திருந்ததுன்னா அதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சார், நாளை காலையில் நாங்க ஊட்டி விட்டு போறோம். மெட்ராஸ்க்கு வந்தீங்கன்னா அவசியமா நீங்க எங்களை வந்து பார்க்கணும்னு சொல்ல ஆசைப்படுறேன். ஆனா அதுக்கு வழி இல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமாம் சார். சார், எங்களுக்குன்னு ஒரு அட்ரஸ் கிடையாது, விலாசம் இல்லாத எங்களுக்கு விருந்தாளிகளும் கிடையாது. முன்னெல்லாம் திருடிக்கிட்டு இருந்தான், அந்த ஜெயில இந்த ஜெயிலும் விலாசமா சொல்லிட்டு இருப்போம், இப்ப அதையும் கெடுத்துட்டான். சரிப்பா, நீங்க ஊட்டி வந்தாலாவது எங்களை பார்க்க வருவீங்களா? கண்டிப்பா வரேன் சார். காசே இல்லாத எங்களுக்கு தங்கிறதுக்கு யார் சார் இடம் கொடுப்பா? சார், இன்னைக்கு காலையில டெய்ஸி என்கிட்ட நாம இருக்கிற வரைக்கும் நல்லதான் செய்யணுமே தவிர கெட்டதை செய்யக்கூடாதுன்னு சொன்னா. இவ்வளவு சின்ன வயசுல அவ்வளவு பெரிய தத்துவத்தை எப்படி சார் சொன்னா? டெய்ஸி, போய் படுத்துக்கம்மா. குட் நைட் டாடி. குட் நைட் அங்கிள். குட் நைட். தம்பி, டெய்ஸி உயிரோட இருக்க போறதே இன்னும் கொஞ்ச காலம் தான். சார், என்ன சொல்றீங்க? ஆமா தம்பி, அவளுக்கு இருதயத்துல டபுள் அவுட்லெட் வென்ட்ரிக்கல்னு ஒரு நூதனமான வியாதிப்பா. இது அமெரிக்காவில தான் குணப்படுத்த முடியும். என் மாதிரி வசதி இல்லாத பிள்ளைக்கு இந்த மாதிரி வியாதி வந்திருக்குதுன்னா அதை விதின்னு தான் சொல்லணும். சார், கேட்கறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு சார். ஆமா தம்பி, அவ வைத்தியத்துக்கு 100,000 ரூபாய் தேவைப்பட்டுச்சு. பத்திரிகைகள்ல விளம்பரம் கொடுத்தோம், தர்மஸ்தாபனங்களுக்கு எழுதி போட்டும் 60,000 ரூபாய் தான் என்னால சேர்க்க முடிஞ்சது. மீதி 40,000 ரூபாய் ஜனவரி 7ஆம் தேதிக்குள்ள அதையும் சேர்த்தாத்தான் என்னால டெய்ஸிய அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியும்பா. அப்படி அனுப்பி வைக்கலனா? டெய்ஸி நான் மறந்துட வேண்டியதுதான். டெய்ஸிக்கு இந்த விஷயம் தெரியுமா சார்? தெரியும் சார். உங்களை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு, இருந்தாலும் எனக்கு என்னமோ ஒரு நம்பிக்கை, ஆண்டவன் நிச்சயமா உங்களை கைவிட மாட்டான். நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். தம்பி, டெய்ஸி மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறியே, அதை என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். என்ன, ஆல்பர்ட் பிரான்சிஸ் இறந்துட்டாரா? ஆமா, நேத்து சர்ச்சுக்கு போயிட்டு வர வழியில பலச்சரிவில விழுந்து அவர் இறந்துட்டாரு. என்னால நம்பவே முடியலையே. நம்பல என்ன, சென்ட் மேரிஸ் சர்ச்சுக்கு போய் பாரு, இப்ப பாடி அங்கதான் இருக்கு. அம்மா, நீங்க யாரு? அது உனக்கு தேவையில்லை. ஹலோ, கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய சபையைச் சேர்ந்த ஆல்பர்ட் பிரான்சிஸ் என்கின்ற இந்த சகோதரர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார். அவருடைய ஆத்மா இளைப்பாறும்படிக்கு என்னோடிரும் என் நேச கர்த்தரே என்கிற ஞானப்பாட்டை பாடுவோமாக. டெய்ஸி மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறியே, அதை என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். மிஸ்டர் அருண், டெய்ஸிக்கு இருக்கிற இருதய நோய் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல? தெரியும் ஃபாதர். ஜனவரி 7ஆம் தேதிக்குள்ள அவ அமெரிக்காவில் இருக்கிற புரூக்ளின் ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷனுக்காக அட்மிட் ஆகணும். எஸ், அதனால தான் சொல்றேன், டெய்ஸி விஷயத்துல ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். 1 மணி நேரம் வீணாக்கினா கூட அவ உயிருக்கு ஆபத்தாயிடும். அப்ப ஜீசஸ், சத்தியமா சொல்றேன் ஃபாதர், என் உயிரை கொடுத்தாவது அந்த குழந்தையை நான் காப்பாத்துவேன். இட்ஸ் எ ப்ராமிஸ். ஆமா ஃபாதர், நீங்க எங்களை நம்பலாம். ஓகே, ஐ அம் கன்வின்ஸ்ட். டெய்ஸி உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், வாங்க. குட் மார்னிங் மேடம். ஃபாதர், நான் உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன், என்ன விஷயம் மேடம்? இன்னைக்கு காலையில இருந்து டெய்ஸியை காணோம். காலையில இருந்து காணோங்கிறது உங்களுக்கு இப்பதான் தெரியுதா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு, ஊருக்கு போயிட்டு இப்பதான் வந்தேன். வந்தப்புறம் பார்த்தா அவளை காணோம். பாதர், எதுக்கும் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். தட்ஸ் ரைட், இப்பவே கொடுத்துருவோம்.
Just a minute, madam. Hello, yaar pesurathu? Uncle, naanda Daisy pesura. Daisy? நீ எங்க மார்க்க? நேத்து ராத்திரி என் கண்ணை கட்டி கூட்டிட்டு வந்துட்டாங்க அங்கிள். நான் எங்க இருக்கேனே தெரியல. ஏதாவது ஒரு அடையாளம் சொல்லுமா? எப்படியாவது நீ இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சு வந்துறேன். இல்ல அங்கிள், இன்னைக்கு சாயங்காலம் நீங்க 5 மணிக்கு தொட்டபட்டாக்கு வரலனா என்ன கொன்னுடுவாங்களாம். டேசி, என்னமா சொல்ற? ஆமா அங்கிள், இந்த தடி எனங்க உங்ககிட்ட அப்படி சொல்ல சொன்னாங்க. ஆனா அங்கிள் சொல்லுமா? நான் சாக போறவதானே அங்கிள், நான் செத்தா பரவாயில்ல. நீங்க எனக்காக வரவேண்டாம் அங்கிள். இல்லம்மா, உன் மேல ஒரு சின்ன துரும்பு கூட படவிட மாட்டேன். தொட்டபெட்டாவுக்கு அவசியம் நான் போகத்தான் போறேன். அவங்கள நான் பாத்துக்கிறேன். டேசி, டேசி. என் பேர் மீனு. அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல பாத்தியே, அது நான் தான். அப்படின்னா டேசி நீதான் கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கியா? ஆமா, டேசி என் பொறுப்புல தான் இருக்கா. பத்திரமா வேண்டா அருண், நான் எங்க இருந்து பொறுப்புட்டேனோ அந்த இடத்துக்கு சரியா 15 நிமிஷத்துக்குள்ள போய் சேரலன்னா அங்க இருக்கிறவங்க உன் டேசிய கொண்டுடுவாங்க. ஏன் இப்படி செஞ்ச? அந்த குழந்தை உனக்கு என்ன துரோகம் செஞ்சுச்சு? விவரமா சொல்றேன். என் கணவர் பெரிய அணுசக்தி விஞ்ஞானி, பேர் சீதாபதி. சீதாபதியா? அவர் ஒரு விமான விபத்துல செத்து போயிட்டு தான் நான் பேப்பர்ல படிச்சிருக்கேன். அது கட்டு கதை. அவருடைய அபாரமான மூளைக்கு வெளிநாட்டுல போட்டி இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்கள் அவரை கடத்திட்டாங்க. இப்போ அவர் எந்த நாட்டுல இருக்காரு? அவரை இன்னும் வெளிநாட்டு கொண்டு போகல. அவர் பிரபலமான புள்ளிங்கிறனால அவரை கடத்த ஒரு சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னு அவர் இந்த நாட்டிலேயே எங்கேயோ இருக்காருல்ல? எங்கேயோ என்ன, இடம் கூட எனக்கு தெரியும். மங்களூர் பக்கத்துல இருக்கிற ஒரு மலை பகுதியில அவரை பாதுகாப்பா வச்சிருக்காங்க. கணவர் பறி கொடுத்துட்டு தவிக்கிற ஒரு பேதையோட நிலைமை உனக்கு அதிகம் சொல்ல வேண்டியதில்ல அருண். பூ இருந்தோ பொட்டு இருந்தோ நான் வெள்ளப்படவ கட்டிட்டு இருக்கேன். உனக்காக நான் அனுதாபப்படுறேன். ஐ பிட்டி யூ. உனக்கு யாருமே உதவி செய்யலையா? எனக்கு யாருமே உதவி செய்யல அருண். அவர் கீழே வேலை செய்யறவங்க அந்த இடத்துக்கு வரணுங்கிறதுக்காக அவரை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க. லட்சக்கணக்கா பணத்தை செலவு பண்றாங்க. சில வெளிநாடுகளும் அவங்களுக்கு உதவி பண்ணுது. இனியும் அவங்களோட தனியா போராட முடியாதுன்னு முடிவு செஞ்சேன். அதான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். ஆமா, என்ன பத்தி உனக்கு எப்படி தெரியும்? ஜாதகமே தெரியும். அதான் ஊட்டிக்கு உன்னை தொடர்ந்து வந்தேன். டேசி மேல உனக்கு ஏற்பட்ட பாசத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கும் டேசி தேவை, எனக்கு என் கணவர் தேவை. அதான் அவளை நான் கடத்தினேன். உனக்கு அந்த குழந்தைய பத்தி தெரியாது. அவ ஒரு இருதய நோயாளி. எனக்கு தெரியும் அருண். ஆமா, நான் கேக்குறேன், டேசி உனக்கு எத்தனை வருஷமா தெரியும்? 2-3 நாள் தான் பழகினேன். அதுக்கப்புறம் தான் அவ மேல எனக்கு ஒரு பாசம் ஏற்பட்டுச்சு. 2 நாள் பழகின குழந்தைகிட்ட உனக்கு இவ்வளவு பாசம் இருக்குன்னா 2 வருஷம் என்னோட வாழ்ந்த கணவர் மேல எனக்கு எவ்வளவு பாசம் இருக்கும்? நீ சொல்றது நியாயம்தான். அதுக்காக ஒரு குழந்தைய வச்சு விளையாடுறது சரியில்லை. நான் விளையாடல, வியாபாரமா தான் பேசுறேன். நீ என் புருஷனை மட்டும் மீட்டு கொடுத்துரு. டெய்சி அமெரிக்கா போவோ, என்ன பணம் தேவையோ அது நான் உனக்கு கொடுக்குறேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ஓகே, எனக்கும் டெய்சியை காப்பாத்த பணம் தேவை. அதுக்கு தான் நான் இதுல இறங்குறேன். அதுவும் இல்லாம இந்த நாட்டுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஞ்ஞானியை காப்பாத்த போறோங்கிற சந்தோஷமும் இதுல இருக்கு. மத்த விவரங்களை சொல்லு, நான் இப்பவே புறப்படுறேன். அவசரப்படாத. என் கணவரை சுத்தி பயங்கரமான பெண் கொரிலாக்களை காவலுக்கு வச்சிருக்காங்க. பெண் கொரிலாக்களா? ஆமா, ஆனா அவங்களை சமாளிக்க நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன். இப்போ 4 பெண்களை பத்தி உனக்கு சொல்ல போறேன். அவங்களை எப்படியாவது நீ வசப்படுத்தணும். அவங்க உன் கூட இருந்தாதா நீ அந்த கொரிலாக்களை சமாளிக்க முடியும். யார் அந்த பெண்கள், எங்க இருக்காங்கன்னு சொல்லு. எப்படியாவது அவங்கள என்னோட சேர்த்து கூட்டிக்கிட்டு போறேன். அருண், நீ முதல்ல சந்திக்க வேண்டியவ இந்த சத்யா. மலை ஏறுதுல ரொம்ப திறமைசாலி. இப்ப கொடைக்கானல்ல இருக்கா. இந்த அவ போட்டோ. ஓகே, முதல்ல இந்த சத்யாவை சந்திச்சுட்டு வெற்றியோட வர்றேன். நான் வர்றேன்.